ஆண்டவரும் அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வர வைக்கின்றேன் தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோட்ல உங்களோடு கூட கருத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நித்திய ஜீவன் நிகழ்ச்சி எதுக்காக உங்களுக்கு வழங்கப்படுகிறதுனால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல இந்த உலக வாழ்க்கை நமக்கு எப்போதும் ஒரு நாள் முடிய போகிறது அது முடிந்த பிறகு நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு நமக்கு ஒரு இடம் வேண்டும் அந்த இடம் தேவனோடு கூட வாழ வேண்டுமானால் தேவன் சொல்லுகிறபடி இந்த மாம்ச வாழ்க்கையில் நாம் கீழ்ப்படியும் போது அப்போது தான் நித்திய ஜீவனை அடைய முடியும் அப்படி தேவன் சொல்லுகிறதை கீழ்ப்படியாமல் நாம் சொந்த இஷ்டமாய் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நாம் ஆக்கணி தீர்ப்பாடிவோம் என்பதாக வேதத்தில் ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நித்தியத்தை நமக்கு தருவதற்கே இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள் பிரவேசித்தார் ஆகையால்தான் வேதம் சொல்லுகிறது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்ததுக்கு காரணம் நித்திய ஜீவனை அருளும்படி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அப்போ அந்த நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரலோகம் எவ்வளவாய் இயங்குகிறது என்பதை நீங்கள் துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை எனால் எத்தனை கோடிகளானாலும் தேவனுக்கு கீழ்ப்படி இல்லைன்னா அவங்க ஆக்கணி தீர்ப்பை அடிவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா முதலாவது முறை உலகம் அழிக்கப்பட்ட போதும் எட்டு பேர் காப்பாற்றப்பட்டு மீதி பேரெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் ரெண்டாவது முறை சோதம் குமாரா பிரச்சனை வந்த போதிலும் மூன்று பேர் காப்பாற்றப்பட்டார்கள் மீதி பேர் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் அப்போது இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகம் நிறைந்திருக்கிறது கீழ்ப்படைந்தவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள் கீழ்ப்படியாதவர்கள் ஆக்கணி தீர்ப்பதான் அடிவார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் தான் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போது நித்திய ஜீவன் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் ரொம்ப மையமாய் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்தில் ஏராளமான காரியங்களை இதுக்கு முந்தின போடப்பட்டிருக்கிற எல்லா எபிசோடுகளிலும் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது அதில் ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான காரணம் என்ன யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் வசனத்தை ஆராய்கிறதுனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி அப்படி நம்ம வசனத்தை வாசித்து வாசித்து தெரிந்து போது ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்கிறார் ஆராய்கிறதுல போன முறை நம்ம தில பிஷப் பிரவரன் பென்னி அவங்க பேசும்போது சாமவேலை குறித்து ஏராளமான காரியங்களை ரொம்ப காரியத்தை கற்றுக்கொள்ள முடியாய் பேசப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சவுலின் காரியங்களின் குறித்தும் பேசப்பட்டது ஆண்டவர் தெரிந்து கொண்டார் புறக்கணித்தார் அதுக்கு பிறகு தாவீதை தெரிந்து கொள்கிறார் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் தெரியுமா இந்த சவுல் தள்ளப்படும் போது தாவிது பிறக்கவே இல்லை ஆனால் அடுத்த ராஜாவை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சாமுவேல் சொன்னதை ரொம்ப அழகாக அன்பு அவங்க சுற்றி காண்பித்தாங்க நிறைய கணக்குகள் அதில் போடப்பட்டிருக்கு தாவிது கோலியாத்துக்கு முன்னே கடந்து போய் நிற்கும்போது இன்றைக்கு உன்னை கர்த்தர் என் கருத்தில் கொடுப்பார் அப்படின்னு கர்த்தரின் நாமத்தை நிந்திக்கிறதுனால தான் நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் அந்த யுத்தத்தை ஜெயித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு இந்த சவுல் தாவிதை குறித்து விசாரிக்கிறார் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது அதன் தொடர்ச்சியாய் நாம் இந்த எபிசோட்ல ஆராயப் போகிறோம் ஏன்னா வேத வசனத்தை ஆராய்கிறதுனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று துல்லியமா எழுதப்பட்டிருக்கிறது இந்த எபிசோடில நம்ம தில பிஷப் பிரவிலண்ட் பென்னியா சாய் அவங்க இருக்கிறாங்க பிரேசிலால் பாஸ்டர் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக அந்த நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு இருந்து அந்த வசனங்களை பகிர்ந்து கொடுப்பது எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது நிறைய காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார் அப்போ போன முறை முடித்த அந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து நாம் தியானிப்போமானால் அவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்வார் பாஸ்டர் ஆண்டவர் ராகேஸ்வி நாமும் மகிமைப்படுவதாக கடந்த நிகழ்ச்சியிலே கோலியாத் தாவிதை குறித்ததான சரித்திரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கும்போது இங்கே சில சூழ்நிலைகளை பார்க்கிறோம் ஒரு பக்கம் நாற்பது நாள் கோலியாத் வந்து நிக்கிறார் மறுபக்கம் சவுல் பயந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார் அடுத்த பக்கம் ஜனங்களும் போர் வீரர்களும் பயந்து ஒதுங்கி கொண்டிருக்கார்கள் இதுக்கு மத்தியில சின்ன தாவிது அங்கே கடந்து வருகிறார் சில சருத்தங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தாவிது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும்போது ஒரு பதினெட்டு வயது இருக்கும் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது அந்த பதினெட்டு வயதுள்ள அவர் ஒரு பெரிய ராட்சதனை போல இருக்கிறதான கோலியாத்துக்கு முன்பாக சவால் விட்டு நிற்கிறான் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவருக்குள்ளிருக்கிறதான தேவ பயம் அது மட்டும் இல்லாமல் படிக்க தேவன் மேல் வைத்திருக்கதான விசுவாசம் அது மட்டும் அல்லாதபடிக்கு எப்போதும் தேவனோடு உறவாடுகிற ஒரு மனிதனுக்கு எதிரியை கண்டால் பயமே வராது அப்போ இங்க எதிரி அங்கே நிற்கிறான் ஆனாலும் இவர் பயம் இல்லாதவராய் தைரியமாய் அங்கே போய் நிற்கிறதாக பார்க்கிறோம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் சகோதரர்கள் தன் சகோதரனாகிய தாவிதை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை இந்த மனுஷனோடே அவன் பேசி கொண்டிருக்கதை அவன் மேல் கடும் கோபம் கொண்டு பாருங்க ஜெயிக்க வரான் அவன் மேல யார் கோபம் கொள்றதுங்க தன் சகோதரனை கோபம் கொண்டு நீங்க வந்தது என்ன என்ன நீ வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அளவா வந்தாய் அப்போ தேவன் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கு இருக்கு ஆனா சகோதரம் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் சின்ன பையன்கிட்ட பேசுற அதாவது இருதயத்தை அறிந்து கொள்றவர் தேவன் உண்டியது ஆமா அது இவன் அறிவன் சொல்றான் ஆமா அத மாதிரி வாயின் வார்த்தை நிறைய பேசுறாங்க தேவன் ஒருவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அறிய முடியும் அமேன் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள ஆமா இங்க உன் இருதயத்தின் அகங்காரத்தை சரி நான் அகங்காரத்தையும் நான் அறிவேன் அதுக்கு முன்னாடி அவனுக்கு அகங்காரமே இல்ல இல்ல அவன் தாழ்மை உள்ளவன் அவன் வந்து ஆக்சுவலா தான் வருத்த பயிரை கொண்டு வரான் ஆமா அப்பத்தை கொண்டு வரான் அப்பா சொன்னதுனால வரான் ஆமா இப்படிப்பட்ட நேரத்துல உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் அப்ப என்ன அர்த்தம் கேட்டா தன் சகோதரனை புரிந்து கொள்ளாத ஒரு அண்ணன் இன்றைக்கு உடன் பிறந்தவர்களை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் அப்போ உடன் பிறந்தவர்கள் மேல் தேவையில்லாத பழி சொல்லக்கூடாது இதை நாம இங்க கற்றுக்கொள்ளணும் ஓ நீ எதுக்காக இங்க வந்த உன் அகங்காரத்தையும் உன் துணிகரத்தையும் நான் அறிவேன் அதற்கு தாவிது நான் இப்போது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ இல்லையா நான் வந்ததுக்கு காரணம் இருக்குப்பா அப்போ இந்த காரணம் தேவனுக்கும் தாவிதுக்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் இப்போ என்னன்னா அவன் உண்மையிலேயே வீட்டில் இருக்கும் போது இந்த கோலியா சட்டத்தை கேட்கல அப்பாக்கு கீழ்ப்படிஞ்சது தான் தாவிரு அப்பா இந்த வருத்த பயிர் இந்த அப்பம் இதெல்லாம் போய் உங்க அண்ணனங்களை கொடுத்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு யுத்தம் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அதை கீழ்ப்படைஞ்சு இவர் உள்ள வரவர்தான் கத்துறதையும் கூவுறதையும் கேட்கிறார் அப்போ தேவ இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறவன் யார் அப்படின்றது தான் இவருக்கு உள்ள வருது அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொரு ஒரு வார்த்தையும் பாருங்க இஸ்ரேல் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள்

அப்போ அண்ணனும் அவனால புரிந்து கொள்ள முடியல ஆமா இப்போ இங்க பார்க்கும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடுவார்கள் அதே நேரத்துல இங்க பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு வந்த அந்த யுத்தத்தை பார்க்க நீ வந்து கேட்கிறாரு அண்ணன் அண்ணன் கேட்கிறார் அப்போ இத நீங்க சொன்ன மாதிரி இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும் கண்டிப்பா அங்க உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிந்திருக்கிறேன் இப்போ தம்பி அகங்காரம் உள்ளவனா இல்ல ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்து இருக்கிறத அண்ணனாலேயே என்ன செய்ய முடியல புரிந்து கொள்ள முடியல ஆனா இன்னைக்கு பாஸ்டர் நிறைய குடும்பத்தில் நிறைய குடும்பத்துல இந்த கூட பிறந்தவங்க நிறைய குடும்பங்களில் ஊழிய காரியத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றினால நிறைய ஊழியங்கள் உலகத்தில் நிறைவேறும் ஆனா அப்படி இருக்கிறவங்க அந்த ஊழிய காரியத்தில் கை கோக்குறதே கிடையாது எதிர்மாரியா தான் அநேக விஷயத்தை நான் கண்டிருக்கிறேன் ஊழியக்காரருக்கு விரோதமாகவே துரோகம் பண்ணுவது உடன் பிறந்தவர்களுக்கு விரோதமாகவே துரோகம் பண்ணுவது தன் உடன் பிறந்த சகோதரனுடைய சொத்துக்களை அபகரிப்பது ஏன் கேட்டா உடன் பிறந்ததான சகோதரர்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் அநேகர் இருக்கலாம் உங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளாத படிக்கு நீ அகங்காரம் பிடித்தவன் என்று சொல்லி எல்லாம் உங்களை கேலி பரிகாசம் செய்யலாம் ஆனா உங்களை கொண்டுதான் தேவன் எதையோ செய்யணும்னு விருப்பப்படுறாரு ஆனால் எனவே மற்றவள் பேசுகிற வார்த்தையை கவனிக்காத தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்ய ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அது மட்டும் படிக்கும் இப்படி பேசிக்கிட்டு கொண்டே இருக்கும் போது இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது என்னன்னு கேட்டா தாவிது சவுளை நோக்கி இதெல்லாம் பேசியாச்சு இப்போ தாவிதை கொண்டு போயிட்டு சவுலகிட்டு பாட்டுறாங்க நோக்கி இது நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை அப்போ எல்லா யுத்த வீரரை பார்த்து சின்ன தாவிது அங்க ஆறுதல் சொல்றதாக பார்க்கிறோம் அப்போ உங்கள் இருதயம் கலங்க வேண்டியது இல்லை உங்களுடைய அடியான் நான் போய் அந்த பெலிசனுடைய யுத்தம் பண்ண அபிஷேகத்தின் வல்லமை அதான் சரியான வார்த்தைங்கிறது சரியான வார்த்தை அதாவது அவன் சொந்த பலத்தை நம்பல அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் ஆமா அந்த அபிஷேகத்தின் வல்லம் அவனுக்குள்ள கிரியே செய்யுமா ஒரு மனுஷனுக்குள்ள அந்த அபிஷேகத்தின் வல்லம் இருந்தா அவன் சத்ருவை ஜெயிக்க முடியும் அவன் இந்த சம்பவத்துல நாம் எதை குறித்து பயப்படணும்னு அவசியம் அவசியம் அபிஷேகம் இருக்கு அவன் நீதியான விஷயத்தை செய்யறான் அது அப்போ நான் போய் அந்த பெலிசனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்போது சவுல் தாவிதை நோக்கி நீ இந்த பெலிசனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது பாருங்களேன் உன்னால் ஆகாது அவன் அண்ணன் வந்து ஆங்கார பிடிச்ச வேண்டாம் ஆமா இவன் உன்னால் ஆகாதுன்றாமா இப்போ எல்லா பக்கமும் தாவிதுக்கு எதிர்ப்பு தான் அண்ணன் பார்த்து உன்னுடைய அகங்காரத்தை நான் அறிவேன் அப்படின்றான் எங்கே பார்த்தா உன்னால் முடியாது நீ இளைஞன் அவனும் தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான் இன்னைக்கு நம்ம வெற்றி பெறுவதற்கு முன்னாடி சில அதாவது வித்தியாசமான வார்த்தைகள் நம்ம நம்மை பார்த்து பேசுவார்கள் எங்கே ஒருத்தர் சொல்கிறாரு உன்னால் ஆகாதுன்னு இன்னொருத்தர் சொல்கிற நீ அககாரம் படிச்சுவேன் அப்படின்றாங்க ஆனால் அதுக்கிடையில் தாவீது சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை பார்த்தால் தாவிது சவுளை பார்த்து முடி அடியான் ஆகிய நான் என் தகுப்படி ஆடுகளை கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கம் வந்தது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இப்போ நான் தான் யார்ன்றதை காட்டிக்கிறேன் ஒரு விசை சிங்கம் வந்தது மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதான் ரொம்ப தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு வைத்தேன் அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அப்போ ஆட்டை கொண்டு வந்தது மட்டும் இல்லை அந்த சிங்கத்தை என்ன பண்ணிட்டு அடித்து போடுற கொன்று போட்டு அதாவது அவர் ரெண்டு வார்த்தையை சொல்றாரு முதல் வந்து அதுல இருந்து நான் ஆமா காப்பாத்திட்டேன் காப்பாத்திட்டேன் அத்த விட்டுட்டேன் ஆனா அது என் மேல பாய வந்துச்சு அப்பதான் கொண்டுட்டேன் கொண்டுட்டேன் அது எவ்வளவு பெரிய காரியமா இருங்க இது ஒருவேளை வாசிக்கிறதுக்கு சிம்பிளா தெரியும் எனக்கு ஆடு தேவை ஆமா நீ தேவை கிடையாது ஆடு நான் கொண்டு வந்துட்டேன் ஆனால் நீ ஏன் நான் ஒன்று கொண்டு வருவேன் ஆமாம் இப்போ அதுதான் தாவித்து பண்ணுறேன் ஒரு பெரிய ஆவிக்குரிய கருத்து அடங்கி கண்டிப்பாக கேட்டா கேட்டால் பிரச்சனை இந்த மேல் பாய்ந்து வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு வேறு பிரிக்கப்பட்டவனுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இந்த சம்பவம் நடக்கும்போது ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு சாமுவேல் இவர் அபிஷேகம் பண்ணிட்டார் அபிஷேகம் செய்யப்பட்டவனாதான் அங்கே இருக்காரு அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால தான் என்ன செய்யறாங்க அங்கே பேசிட்டு இருக்காரு அப்போ இங்கே வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தையும் கரடியையும் உங்களுடைய அடியான் ஆகிய நான் கொன்றேன் கொன்றேன் விருத்த இல்லாத பெலிசின் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் ஆமேன் ஒன்றை போல் நான் இருப்பானாக்கா என்ன ஒருவேளை அவன் சிங்கமாக இருப்பானா ஒருவேளை கரடியா இருப்பானா அதை ரெண்டு பேருடன் கொண்டு இருக்கிற இவை எம் கொண்ட அவ அவன் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே அந்த வார்த்தை பாருங்க காண்டவரை நிந்தித்தானே அந்த வைராக்கி இருக்கு அந்த வைராக்கி அங்க போர் வீரர்க்கு யாருக்காவது இருந்ததா இல்ல இல்ல சாவவுலுக்கு இருந்ததா இல்ல யாருக்குமே இல்ல ஆனா இந்த சின்ன தாவிதுக்கு இருந்தது அந்த வயராக்கியம் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே பின்னும் தாவிது என்னை சிங்கங்களின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிசுடைய கைக்கும் தப்புவிப்பார் இதுதாங்க விசுவாச வார்த்தை அப்போ அங்க சொல்லுகிற அந்த விசுவாச வார்த்தை தப்புவிப்பார் என்ற ஒரு வார்த்தையை அங்க அறிக்கை செய்கிறதாக பார்க்கிறோம் இந்த என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் போ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக எப்படியோ ஒரு நல்ல வார்த்தை வந்துருச்சு ஒரு வாயிலிருந்து இதுக்கு முன்னாடி அவிசுவாசமான வார்த்தை எப்படி எப்படியோ பேசிகிட்டு இருந்தாரு ஆனால் இங்கே பாருங்களேன் அந்த சின்ன பையனை சவுல் நம்புறா இருப்பாருங்க எப்பா நீ செய்து போயிடு அவன் அவ்வளோ உயரமாக்குறான் அவன் பராக்கிரமசாலி வாழ்நாள் முழுதும் யுத்த வீரன் அதனால் உன்னால் ஆக போடா அப்படின்னு சொல்லி அனுப்பாமல் இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால் போ கர்த்தரோடு கூட இருப்பாராக காரணம் என்னன்னு கேட்டால் அவனுடைய சாட்சி தான் இந்த வார்த்தையை சொல்ல வச்சு என்ன சாட்சி என்னை சிங்கத்தின் கைக்கும் கருடியின் கைக்கும் தப்பித்தவர் என்னுடைய கைக்கு என்ன பண்ணுவார் தப்பிப்பார் என்ற ஒரு சாட்சி இப்போ சவுல நீ போ கர்த்தவனோடு கூட இருப்பாராக முப்பத்தி ஏழாவது வசனம் அந்த வசனத்தை பார்க்கும்போது அங்க நீ போ என்று அதே போல இவன் யுத்தத்திற்கு போகிறான் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கு என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டால் அந்த யுத்த ஆயுதங்கள் எல்லாம் வஸ்திரங்கள் எல்லாம் மேலே போடும்போது இதெல்லாம் எனக்கு ப்ராக்டிஸ் இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் வெறுங்கையோடு தான் போறாரு வெறுங்கைனாக்கா என்ன அர்த்தம் யுத்த ஆயுதங்கள் ஒன்றுமே தாவித இடத்தில் இல்லை இல்லை யுத்த ஆயுதங்கள் ஒன்றுமே இல்லாமல் அவர் கடந்து செல்கிறதை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் பிறகு இப்போ இங்கே நடந்த சம்பவத்தை நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பாருங்கள் தாவிது பெலிசியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ அந்த அறிக்கையை பாருங்களேன் இங்க முன்னாடி பார்த்தா முன்னாடி பார்க்கும்போது என்னை சிங்கங்களின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் அப்படின்றாரு இங்க பாருங்க நானோ நீ நிந்தித்த இசைவலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனையளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வரும் அந்த ஒரு வாய்யம் பாருங்க நானும் நீ நிந்தித்த அந்த நே தேவனுடைய நாமத்தினால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு ஒரு விசுவாச அறிக்கை என்னன்னு கேட்டால் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கைக்கு ஒப்ப கொடுப்பார் பாருங்க அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த வைத்த கர்த்தர் அப்படின்றாரு இப்ப இங்க சொல்றாரு உன்னை பாண்டவ என்ன பண்றாரு என் கைக்கு இல்லை என்ன பண்ணுவாரு உன்னை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்றதாக வசனத்துல வாசிக்கின்றோம் இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நான் சுருக்கமா சொல்லி நான் கடந்து செல்லாம் ஆசைப்படுகிறேன் என்னன்னு கேட்டா தாவிதுக்கு இவ்வளவு பெரிய தைரியம் வரத்துக்கு முக்கிய காரணம் அவனுக்குள்ள இருந்ததான் அபிஷேகத்தின் வல்லமை சரி இப்ப என்னாச்சு இப்ப நம்ம முக்கியமான சம்பவத்தை பார்க்கணும் என்னன்னு கேட்டா தாவிதுக்கும் சவுலுக்கும் இருக்கிறதான அந்த நித்திய ஜீவனுக்கு இருக்கிற ஒரு சம்பந்தம் அது என்னன்னு பாக்குறோம் சவுளை எந்த இடத்துல பார்த்தாலும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை சவுல் என்ன பண்ணல செய்யல ஆனா தாவிது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவர்களே அவன் செய்யறான் ஏன்னு கேட்டா எப்போதும் வார்த்தை வாயில கர்த்தருடைய நாமம் தான் மையமைப்படுது கர்த்தரையும் மேன்மைப்படுத்துறான் ஆனா சவுல் அப்படி கிடையாது அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி வேறே ஆவியாயிருக்குது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாவிதோடைய வாழ்க்கையில் நித்தியத்துக்குரிய காரியங்கள் இல்லாமல் போவதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறதுக்கு நம்ம வசனத்தின் ஆதாரங்களை பார்த்தோம் முதல் என்ன செய்தான் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்தான் ஆசாரிய ஊடியம் ஒன்று சாமியில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பார்த்தா துணிந்து சர்வாங்கதகன் என்பதையும் செலுத்தினான் ரெண்டாவதாக பார்க்கும்போது அமிலக்கரை அவன் விட்டு விட்டான் மூன்றாவதாக தேவ ஆவியை இழந்து போனான் என்று சொல்லி ஒன்று சாமில் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலில் அங்கே தேவடைய ஆவி இழந்து போகிறான் அடுத்தபடியாக பார்த்தா பெலிசன் ஆகிய கோலியாத்தை கண்டு பயந்ததாக வசனத்தில் வாசிக்கிறோம் அது பதினேழாவது அதிகாரத்தை பாருங்க பதினேழாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம் அந்த பெலிசியர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சொக்கோ விலே சொக்கோ ம் சோக்கோ விலே ஒருமித்து கூடினார்கள் சோக்கோ உக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எப்பேஸ்தாம் நிலையம் பாலை மிறங்கினார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு அப்போ அந்த வசனத்துல பாளையம் இறங்கும் போது சவுல் இஸ்ரேல் மனுஷர் ஒருமித்து கூடி ஏழா பள்ளத்தாக்கிலே பாலம் இறையினார்கள் பெலிசிற்கு எதிராக அணிவகுத்து நின்றார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு பதினோராவது வசனத்தை நீங்க சவுலும் இசவேல் அனைவரும் அந்த பெலிசுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் அப்ப அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குங்க கலக்கத்தினாவி பயத்தினாவிய பயத்தினா கலங்கி பயப்பட்டார்கள் ஆனா தாவி இதுக்கு

இப்போ தாவிதுக்குள்ளே தைரியத்தின் ஆவி இருக்கு இப்போ சவுலுக்குள்ளே பயத்தின் ஆவி இருக்கு அப்போ தைரியம் இருக்கிறது வேற பயம் இருந்தா எங்க போவாங்க நித்தியத்துக்குள்ள போக முடியாது பயப்படுகிறவர்களும் ஐசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் விக்கிர ஆராதனைக்காரரும் ரெண்டாம் மரணமாக அக்கினிக்குள்ளே அப்போ எடுத்துக்கிட்டா அவனுக்கு நித்திய ஜீவனுக்கு அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது காரணம் என்ன அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு பயம் இருக்குது பயத்தின் ஆவி இருக்கிறதுனால சவுல் நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு தகுதி அற்றவனாய் மாறிவிட்டான் ஆனா பார்க்கும்போது தைரியமாய் கடந்து செல்கிறதாக நாம் வசனத்துல வாசிக்கின்றோம் அது மட்டுமல்ல கோலியாத்தை கண்டு பயப்படுறது இன்னொரு தன்மை என்னன்னு கேட்டா தாவிதை பகைக்கிற ஒரு ஆவி உள்ள இருந்தது எதுக்காக பகித்தான் சவுலுக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணலையே ஆனா ஜெயித்தான் தேசத்தை காத்து கொண்டான் ஜனங்களுக்குள் இருக்க பயத்தை நீக்கிவிட்ட அந்த வசனத்தை நாம வாசிக்கும் போது சவுலும் இசவல் அனைவரும் அந்த பெலிசவுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அந்த பயத்திலிருந்து இப்போ தாவித என்ன செய்யறாரு மீட்டு கொண்டு வருகிறார் ஆனா அந்த தாவிதின் மேல் இவன் பகைமையை உருவாக்குகிறதாக ஒன்று சாமியில் இருபத்தி நாலாவது அதிகாரத்தை எடுத்துக்கலாமே சவுல் பெலிசியரை பின் தொடர்ந்து திரும்பி அந்த போது இதோ தாவிது எங்கேதியில் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாவிதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையின் மேல் தேட போனான் மூவாயிரம் பேரை போறான் யாருக்கு விரோதமா எவ்வளோ பேர் கூட்டம் பாருங்க மூவாயிரம் பேர் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு அவனோட இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை பிடிக்கிறது இப்போ இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த தாவிதை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ற ஒரு பகமை உணர்ச்சி இந்த சவுலுக்குள்ளே இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம் அப்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அபிஷேகம் பண்ணப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன் மேல நம்ம கை போடக்கூடாது ஆனா அந்த அறிவு யாருக்கு இருக்கு இருக்கு சவுலுக்கு இல்ல ஆனா சவுலோ இந்த மனிதனை பகைத்ததாக வசனத்திலே வாசிக்கின்றோம் அது மட்டுமல்ல அப்படிக்கு ஒன்று சாமில் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நீங்க வாசி பார்த்தா அந்த நாள் முதல் சவுல் தாவிதுமே தாவிதை காய்மகாரமாய் பார்த்தான் பார்த்தான் காய்மகாரம்னாக்கா என்ன பொறாமையோடு கூட பார்த்தான் எப்படி ஏன் பொறாமை வந்தது ஏழாவது வாசனத்தை பாருங்களேன் அந்த இஸ்ரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாய் பாடினார்கள் இந்த வார்த்தை விசனமாய் விசனமாயிருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவிதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜபாரம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்குது என்று சொல்லி அந்த நாள் முதல் தாவிதை காய்ம காரணமாக ராஜபாரம் குறைவா இருக்குது அப்படின்றத தெளிவாக தான் சொல்றாரு ஆமா ஏன்னா இவரை ஆண்டவர் தள்ளிட்டு தான் அவனை எழுப்பினார் ஆமா ஆனால் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அந்த ராஜரிகம் பண்றான் ஆனால் அவனோட கர்த்தர் இல்லை ஆமா ஆனால் தாவீது ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் அவரை வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறது ஆண்டவர் வந்து அந்த ஏஜுக்கு வெயிட் பண்றார் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் வயது ஒரு இன்னும் ஆயிருக்கணும் ரெண்டாவது முதல் பார்த்துட்டே இருக்காரு எந்தெந்த அநியாயம் என்ற பார்த்துட்டே இருக்காரு அப்ப ஆண்டவர் ஒருவேளை போய்ச்சிருக்கலாம் அவன் செய்யற மாதிரி நீ செய்யாத அவன் போற மாதிரி போகாத அப்படின்ற ஒரு பாடத்தை என்ன பண்ணிருக்கலாம் சொல்லி ஆனா இங்க பார்க்கும்பொழுது மிகுந்த எரிச்சல் அப்போ சவுலுடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பயத்தின் ஆவி ரெண்டாவது எரிச்சலின் ஆவி அது மட்டுமல்ல காய்மகரமாய் பார்த்தான் அப்போ என்னன்னு கேட்டா பொறாமை அப்போ பயம் இருக்கு எரிச்சல் இருக்கு பொறாமையா இருக்கு மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் இறங்கிற்று அதாவது எப்ப பொறாமை வருதோ பொல்லாதாவி வந்து யார் மேலேயும் நம்ம எரிச்சல் அடையக்கூடாது அரிச்சல் அடையக்கூடாது அப்போ இந்த மூன்று சம்பவங்களை இந்த இடத்துல பாக்குறோம் ஒண்ணு பயம் ரெண்டாவது மிகுந்த எரிச்சல் மூன்றாவது காய் முகரமாய் பொறாமையாய் பொறாமையாய் மூன்று இருந்ததுனால பொல்லாதாவி அவருக்கு வந்தது தேவாவிய அடுத்தது அப்போ இந்த இடத்துல இந்த எபிசோட்ல நீங்க பாக்குற நீங்கள் இன்னும் ஏராளமான காரியங்க இருக்கு ஆனா நேரங்கள் முடியுறதுனால அதோடு கூட முடிச்சு அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு அதை கண்டினியூ பண்ண விரும்புகிறோம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் போது நித்திய ஜீவனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால்தான் நித்தியத்துக்கும் அநித்தியத்துக்கும் இருக்கிற அந்த காரியத்தை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும் நித்திய ஜீவன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக்கினி தீர்ப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கேயும் நித்திய நித்தியமாய் மனிதர்கள் வாழப்போகிறார்கள் இந்த ஆக்கினி தீர்ப்பிலும் நித்திய நித்தியமாய் மனித மனிதர்கள் வாழப்போகிறார்கள் ஆனால் இங்கே அங்கே இல்லாத என்ன விஷயம்னா தேவன் இந்த இடத்துல இல்லை அங்கே தேவன் இருக்கிறார் தேவன் இருக்கக்கூடிய இடத்தில் எல்லாம் இருக்கிறது தேவன் இல்லாத இடத்தில் ஒன்றுமே கிடையாது இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ரோமர் இருபத் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை கொஞ்சம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சவுலுக்கும் தாவிதுக்கும் இடையில எப்படி அந்த நித்திய ஜீவன் காரியங்கள் இருக்குது என்பதை நாம் இங்கே பார்க்க முடியுது அப்போது இந்த இந்த காரியத்தை பாஸ்டர் அடுத்த எபிசோடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை பூரணமா அவங்களுக்கு சொல்லி நம்ம முடிக்க முடியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் பாருங்கள் நிறைய காரியங்கள் சொல்லப்பட போகிறது நித்திய ஜீவனை குறித்து ஏராளமான காரியத்தை நாம் பேச போகிறோம் அப்போ நித்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வசனத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டது இந்த இடத்துல தாவிது பார்க்கும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் தேவசித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் தைரியம் உள்ளவராக இருந்தார் அந்த பயப்பட்டு அவன் இருந்தான் பாருங்க அந்த பயத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து ஒரு வசனத்தை சுற்றி காண்பித்தார்கள் ஏன்னா பயப்படக்கூடியவர்கள் ஆக்கினி தீர்ப்பில் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரொம்ப துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அந்த வசனத்தை நமக்கு சுற்றி காண்பிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பயத்தின் ஆவி ஊழியவர்களா இல்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக எல்லாவற்றிலையும் தைரியமாக நிற்க தேவன் கிருபை தருவார் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாக நாம் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட நம்மத்தில் பிஷப் பிரவரன் பெனியேசோ நம்மத்தில் இருந்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம் நிறைய காரியத்தை படிப்படியாக அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்தார் ரொம்ப நன்றி பாஸ்டர் தொடர்ந்து அடுத்த எபிசோடில் மீதியான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்